சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் சார்பாக நெல்லை மாவட்டம் கலிடைக்குறிச்சியில் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து மற்றும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் மாவட்ட விவசாய குழு உறுப்பினர் பாண்டியராஜ் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர்கள் மூர்த்தி, அந்தோணி ரமேஷ், பிஜேபி ஐடி பிரிவு தர்மராஜ், சேரை ஒன்றிய செயலாளர் புருஷோத்தமன், சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் உறுப்பினர்கள் கணேசன், சுரேஷ் மற்றும் புவனேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கொரோனா தடுப்பூசி அனைவரும் எடுத்துக்கொள்வோம் என்றும் மற்றவர்களையும் எடுத்துக்கொள்ள சொல்வோம் என்றும் உலக சுகாதார வர்த்தக மையங்கள் தடுப்பூசிக்கான காப்புரிமையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியும் பதாதைகள் ஏந்தியும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இன்று ஜூன் 20ஆம் தேதி உலக சுகாதார விழிப்புணர்வு தினம் என்ற ஒன்றை கடைபிடித்து நாம் இந்த கொரோனா தடுப்பூசி சம்பந்தமான இந்த கோரிக்கையை, அதாவது இன்று உலகம் முழுவதும் இந்த கொரோனா நோய் பரவி வரக்கூடிய வேளையில் இதுக்கு எல்லா நாட்டிலையும் இன்றைக்கி மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க வளர்ந்த நாடுகளில். ஆனால் வளரும் நாடுகள் மற்றும் பின்தங்கிய நாடுகளில் இந்த ஊசி வந்து மக்களுக்கு போய் சேரலை. அப்போ இது எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நாம் வந்து இந்த தடுப்பூசி சம்பந்தமான காப்புரிமையை உலக வர்த்தக மையம் தடை பண்ணணும். அதுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களை எல்லாம் இந்த உலக வர்த்தக மையம் நீக்கி இந்த கொரோனா நோயிலிருந்து மக்கள் விடுபடுவதற்காக இந்த தடுப்பூசி எல்லா மக்களுக்கும் சென்றடைவதற்காக உதவி புரியணும் அப்படிங்கிறதுக்காக எங்களது சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி உலகம் பூரா வந்து கொரோனா நோய் வந்து பயங்கரமாக உலகம் முழுக்க ஒரு பெருந்தொற்றாக வந்து உருவெடுத்திருக்கு. இதுக்காக தடுப்பூசிகளை பல நாடுகளும் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் அன்றைக்கி வந்து இந்த தடுப்பூசி போடுறதுல என்னென்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் படி எல்லா நாட்டும் எல்லாருக்கும் ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பல வகையில் எல்லோரும் மனு கொடுத்துருக்கோம். நம்ம உலக சுகாதார நிறுவனம் வீட்டோவுக்கு வந்து நம்ம தேசிய நம்ம சுதேசி விழிப்புணர்வு இயக்கம், அதாவது எஸ்ஜேஎம் அப்படின்னு சொல்லுவோம், சுதேசி சாக்ரன் மென்ட் சார்பாக ஒரு கோரிக்கை விட்டுருக்கோம். அன்றைக்கி அதாவது ஜூன் 20ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பல பகுதிகளில் விழிப்புணர்வாக ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கோம். நாம் எல்லோரும் இன்றைக்கி நாம் கொரோனா தடுப்பூசியை நாம் எல்லோரும் செலுத்திக்கிடணும், மற்ற மக்களையும் செலுத்த வைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த உறுதிமொழி. அதோட உலக சுகாதார நிறுவனத்துக்கு ஒரு வேண்டுகோளையும் நாம் எடுத்திருக்கோம். அது என்னென்னா தடுப்பூசி செலுத்துறதுக்காக இந்த தடுப்பூசி பல நாடுகள், அதாவது பின்தங்கிய நாடுகளுக்கு இந்த தடுப்பூசி சேரலை. அப்போ வளர்ந்த நாடுகளில் இந்த தடுப்பூசிகள் பல அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மருந்தை வந்து எல்லா மக்களுக்கும் போய் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அது காப்புரிமை சம்பந்தமான சட்ட பிரச்சனைகளை எல்லாம் வீட்டா நிறுவனம், வீட்டா அதாவது உலக சுகாதார மையம் தீர்த்து வைத்து பின்தங்கிய நாடுகளுக்கும் இந்த தடுப்பூசி போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் நாம் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை நடத்துகிறோம். அதன்படி வீட்டாவுக்கு நாம் மனுவாகவும் நமது மாநில தலைமை வந்து கோரிக்கை விடுத்திருக்கு. தடுப்பூசியை பயப்படாமல் போடணும், நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் போட அறிவுறுத்த, எல்லா மக்களுக்கும் அதிக அளவில் உற்பத்தி செய்து வளர்ந்த நாடுகள் பின்தங்கிய நாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமையை உணர்ந்து அதனை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.